இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நாளில் கிடச்ச தமிழ் சினிமா அப்டேட் தப்பா இந்த வீடியோவில் ஒரு கலெக்ஷனாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சூர்யா 43லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கப்பா. டீம் வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்கன்னா, மெனி ஆக்டர்ஸை அக்ராஸ் த லாங்குவேஜ்லேருந்து நிறைய ஆக்டர்ஸை வந்து இந்த படத்துக்கு வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்கன்னா நடிக்க வைக்கலான்ட்டு. இப்போ ஜெயிலர் படம் பண்ணிட்டுருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டாக் போயிட்டுருக்குதாம்மா. இப்போதைக்கு வந்து துல்கர் சல்மான் இந்த படத்தில் ஆன்போர்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தோட ஷூட்டே வந்து டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. நிறைய சீன்ஸ் வந்து சூர்யாவுக்கு ட்ராப் ஆயிடுச்சு இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரியும், படத்தோட ஷூட் வந்து இப்போ சூர்யாவோட கங்குவா முடிச்சதுக்கப்புறமா இந்த படத்தோட ஷூட் வந்து டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டுருக்காங்களாம்மா. வாடி வாசல் எப்பப்பா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கும் எல்லா ஃபேன்ஸ்க்கு இடையிலையுமே. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வெற்றிமாறன் விடுதலை படத்தோட பார்ட் டூ ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காரு. எவ்வளோ நாள் போகும் அப்படின்னு தெரியல. அதனால இந்த படத்தோட ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது இந்த படத்தோட இந்த ஷூட் அப்படிங்கிறத. துருவ் விக்ரம் அண்ட் மாரி செல்வராஜ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, இந்த படத்தோட ஷூட்டே வந்து ஆகஸ்ட் எண்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. எஸ், அடுத்த மாதம் எண்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஷூட் வந்து தூத்துக்குடி வில்லேஜ் சைடில் தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும், இது வந்து ஒரு கபடி பிளேயரோட பயோகிராஃபி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல, மாணவி கணேசன் அப்படிங்கிறோட பயோகிராஃபி தான் வந்து படமாக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், 90s நடக்கிற கதையாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட படமாக இது இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்பலாம் அப்படிங்கிறது தான். ரீசெண்டாக சவுக சங்கர் இருக்கார்ல ஜேர்னலிஸ்ட், அவர்கிட்ட வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, உங்களோட லைஃப்பை பயோபிக்காக எடுக்கணும்னா யாரை வச்சு எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுவீங்க, யார் டேரக்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு வெற்றிமாறன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருப்பா, ஆல்ரெடி எனக்கும் அவருக்கும் டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டுருக்குது, எனக்கும் அவருக்கும் டிஸ்கஷன் போனதில்லை. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னோடய கமிட்மெண்ட்ஸில் சில படங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்களோட படத்தை உங்களோட கதையை நான் படமாக எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், இந்த படத்தை யாரப்பா லீடாக பண்ண வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு தனுஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருப்பா. எஸ், ஆல்ரெடி வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது போல், அதனால தான் ஓப்பனாகவே தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் சொல்லிட்டு இருக்காரு. சவுக்கு சங்கரோட பயோபிக் வந்தால் யாரெல்லாம் பார்க்குறது வெயிட் பண்ணுறீங்க, வெற்றிமாறன் டேரக்ட் பண்ணால் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வேறு லெவலில் சம்பவமாக இருக்க போகுது. வெற்றிமாறனோட லைன் அப்பில் ஏகப்பட்ட படங்கள்ல இருக்குது, இந்த படமும் அதில் இருக்க போகுது அப்படின்னு இருக்க, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம் அப்படிங்கிறது தான். வசந்த் ரவி அண்ட் சத்யராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்களா வெப்பன் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தில் டிஏஜிங் டெக்னிக் வந்து விக்ரம் படத்தில் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாங்க, ஆனால் வந்து பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுல, அந்த டெக்னிக்கை வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், ஆனால் வந்து டிஏஜிங் டெக்னிக் அப்படின்னாலே வந்து ரொம்ப நாள் ஆகுமேப்பா எடுத்துக்குமே பல மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், ரொம்ப நாள் ஆகும், அதுதான் பிளான் பண்ணாங்களாமா. ஆனால் வந்து ஏஐ யூஸ் பண்ணி 15 நாளில் முடிச்சிட்டாங்களாமாப்பா. எஸ், இப்போ மனுஷங்க செய்கிற எல்லா வேலையும் வந்து ஏஐ டூல் செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற நிலையில் டிஏஜிங் வந்தோம் இந்த படத்துக்காக வந்து ஏஐ வச்சு பண்ணியிருக்கிறாங்க சத்யராஜ் போர்ஷனுக்காக. 15 நாளில் அந்த டிஏஜிங் போர்ஷன் வந்து முடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும், ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் ஃபிலிம் வந்து ஏஐ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க டிஏஜிங்காக. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். வசந்த் ரவி இருக்காருல்ல, அவர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஜெயிலர் படத்தை பற்றி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்லாம் நிறைய கொடுத்துருக்காருப்பா. தலைவரை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தை நான் ஒத்துக்கிட்டது காரணமே ரஜினி சார் அப்படிங்கிற மாதிரியும், அவரோட லேர்னிங் ப்ராசஸ்லாம் வந்து நான் பார்க்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த படத்தை நான் ஒத்துக்கிட்டேன், அவருக்கு நான் பையனாக நினச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்தாரு, அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரியும், நீ வந்து உன்னோட 70 வயசுலேயும் பிஸியாக வச்சுக்கோன்ன அந்த மாதிரி ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வந்து கேட்குறக்கே சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும், இந்த படத்தை பற்றி நான் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக இந்த படம் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நெல்சன் வந்து ஒரு ரியலிஸ்டிக் மீட்டரை வந்து கமர்ஷியல் டெம்ப்ளேட்டில் கண்டுபிடிச்சு சூப்பரான ப்ராடக்டாக கொடுக்க போகிறாரு இந்த படத்தை அப்படிங்கிற மாதிரியும், அவர் ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்காருல்ல, டார்க் காமெடிஸை வந்து ஃபேஸ் ரியாக்ஷனே இல்லாமல் பண்ண வச்சுருக்காருல்ல, அதெல்லாம் வந்து வெரி நியூ டு தமிழ் சினிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ படத்தரமாக இருக்க போகுது அப்படின்னு தெரியுது, எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். நேற்று ஒரு அப்டேட்பா, வெங்கட் பிரபு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. தளபதி 68 அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்லாம் தேடிட்டு இருந்த நிலையில், தளபதி 68 இல்லைப்பா, நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் சொல்லியிருந்தாங்க. குமரவேல், லீலா, விஷாலினி, பவானிஸ்ரீ, ஆர்ஜே விஜய், மோனிகா, வினோத், கலக்கப்போதியார் பாலா, இர்ஃபான், வில்ஸ்பேட், சபரீஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு ஏஹெச் காஷிப் அப்படிங்கிற ஒரு மியூசிக்கில் ஆனந்த்
ஹிப்ஹாப் தமிழோட அசிஸ்டன்ட் மீசையை முடிக்கல ஹிப்ஹாப் தமிழாக்கு தம்பியாக நடிச்சிருப்பாருல அவர் தான் ஆனந்த். அவரோட டைரக்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான்ப்பா நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படிங்கிற படம். இந்த படத்தை தான் வந்து வெங்கட் பிரபு ப்ரெசென்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கப்பா. இப்போ இந்த படம் வந்து செப்டம்பரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இந்த படம் தயாராகிடுச்சு, இப்போ தான் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு இருக்கேன். எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், சிவராஜ்குமார் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல. ஜெயிலர் படத்தோட மெயின் வில்லனே வந்து சிவராஜ்குமார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல, அது கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிட்டார்ப்பா. சிவராஜ்குமார் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து நான் அந்த படத்தில் ஒரு கேமியாக தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு 11 நிமிஷம் ரோலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்க மெயின் லீடு எல்லாமே வந்து மோகன்லால், சுனில், தமன்னா, ஜாக்கி செரீப் எல்லாருமே வந்து கேமியாவாக தான் இருக்க போகிறாங்க அவங்களோட ரோல்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. யாருப்பா வில்லன் அப்படிங்கிறது எங்களுக்குமே என்ன தெரில, படம் ஆகஸ்ட்னு வருதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா சிவராஜ்குமார் சில விஷயங்கள் சொல்லியிருக்காருப்பா. நான் வந்து 11 நிமிஷம் தான் அந்த படத்தில் வரேன், அது வந்து கிளைமேக்ஸ் கிட்ட தான் நான் வந்து என்னோட போர்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நெல்சன் வந்து என்கிட்ட கதை சொல்ல வந்தப்ப, இல்லைப்பா நான் கதையெல்லாம் கேட்கல, நீ வந்து தலைவர் படம்னு சொல்லிட்டே இல்லை, நான் கண்டிப்பாக நடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஆனாலுமே வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து நரேஷன் கொடுத்தாரு, நல்லாவே இருந்தது, ஸ்மால் ரோல் தான் ஆனால் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அந்த ரோலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம், நட்டி நட்ராஜ் இருக்காருல்ல அவரு வந்து கங்குவா படத்தில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லை, இப்போ அது அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாருப்பா. நான் வந்து இந்த படத்தில் இருக்கிறது கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிற மாதிரியும், நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து விட்னஸ் பண்ண போகிறீங்க இந்த படத்து மூலமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. படம் வந்து சூப்பராக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருப்பா. பிரம்மாண்டம் அப்படிங்கிற வேர்டை விட்னஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பீரியாடிக் போர்ஷன்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நானுமே வந்து அந்த பீரியாடிக் போர்ஷனில் தான் வரப்போறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காருப்பா. இப்போ வந்து அவர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் வந்து இந்த படத்தில் வந்து ஆன்போர்ட் ஆனதுல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எப்படிப்பட்ட படமாக இது இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே கலெக்ஷனான அப்டேட்ஸ் எல்லாம் நாளைக்கும் இதே டைமில் வரப்போகுது. அந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.